வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்கி டைம் சேனலை ஆதரவு தந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி கடனை நான் தெரிவிச்சுக்கிறேன். துடிப்பில் ஒரு தனி சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தமிழ் மண்ணில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு இந்த கபடி விளையாட்டு. கைப்பிடி என்ற வார்த்தையே கபடியாக மாறியதாக கருதப்படுகிறது. ஏழைகளின் விளையாட்டாக கருதப்படும் இந்த கபடி விளையாட்டு ஆற்றல் மட்டுமின்றி சமயோசித அறிவும் அத்தியாவசியம் என்பதை உணர்த்துகிறது. தமிழ்நாட்டில் கபாடி கபடி என்றும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சடுகுடு என்றே இக்கபடி போட்டியை அழைக்கின்றனர். சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்க செய்யப்படும் பயிற்சி தான் இந்த கபடி விளையாட்டு. ரீடரை காளையாக கருதி அவரை எதிரணி வீரர்கள் அடக்க முயற்சி செய்வார்கள். நான் தான் உங்க அப்பண்டா, நல்ல முத்து பேரண்டா, தங்க பெரம்படுத்து தாண்டி குதிக்க வாரண்டா, வெள்ளி பெரம்படுத்து விளையாட வாரண்டா, கபடி கபடி என்று உணர்ச்சிகரமாக பாட்டு பாடி ரைடு செல்பவர்களும் இங்கே உண்டு. 1921 கபடி விளையாட்டிற்கான கமிட்டி மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்டது. 1980 முதலாக ஆசிய கபடி போட்டி நடத்தப்பட்டு இந்தியா சாம்பியனானது. முதல் கபடி உலகக்கோப்பை 2004 நடைபெற்றது. இதில் இந்தியா முதல் உலகக்கோப்பையை கைப்பற்றியது. இதுவரை இந்தியா 8 உலக சாம்பியன் ஆகியுள்ளது. கபடி போட்டியில் இந்திய பெண்களும் சளைத்தவர்கள் அல்ல. 2005 மகளிருக்கான ஆசிய கபடி போட்டியில் தங்கம் வென்று அசத்தினார்கள். இதுவரை 3 உலக சாம்பியன் இந்திய மகளிர் அணி வென்றுள்ளது. இந்த ஆட்டத்தின் விதிமுறைகள், ஒவ்வொரு அணியிலும் அதிகபட்சம் 12 இருப்பார்கள். ஆனால் களத்தினுள் 7 மட்டுமே, மீதி 5 ரிசர்வ் பிளேயர்கள். மைதானமானது மட்டமாகவும் மென்மையானதாகவும் இருத்தல் வேண்டும். வரையப்பட்ட நடுப்பகுதி விளையாட்டு மைதானத்தை 2 நீதிமன்றங்களாக பிரிக்கிறது. விளையாட்டு மைதானத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் 1 அகலமுள்ள துண்டு இருக்கும். இது லாபி என்று அழைக்கப்படுகிறது. ரைடு செல்லும் போது கபடி 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 என்று ஒரே மூச்சில் பாட வேண்டுமென்று அவசியமில்லை. கபடி 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 என்று சீரான இடைவெளியில் மூச்சு விட்டும் பாடலாம். கபடி 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 கபடி. எதிரணியினர் பிடித்தால் மட்டுமே 1 தப்பித்து வர வேண்டும். கபடி கபடி என்று ரைட் வருபவர்களின் கை கால் இடுப்பு பகுதிகளை மட்டும்தான் பிடிக்க வேண்டும். அவர் வாயை பொத்தக்கூடாது. மீறி செய்தால் அது பவுலாக எடுத்து கொள்ளப்படும். உடலும் மனதும் வலுப்படுவதே இந்த விளையாட்டின் அறிவியல். இதை உலகத்திற்கு அளித்தவர் நம் தமிழர்கள். ஆகவே செல்போனில் விளையாடும் விளையாட்டுகளை தவிர்க்கச் செய்வோம். பாரம்பரிய விளையாட்டினை மீட்டெடுப்போம். நன்றி.